The finest furniture destination of Tamil Nadu. Newman's Furniture and Homestyle, Coimbatore. தமிழக அரசின் ஆணை கிணங்க தூய்மை பணி முகாமினை கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் துவக்கி வைத்தார். தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று பல்வேறு இடங்களில் தூய்மை பணி முகாம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒருபகுதியாக கோவையில் 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மாநகராட்சியின் 81வது வார்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் மற்றும் கால்வாய்களை தூய்மைப்படுத்தும் பணியினை கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் ராஜகோபால் சுங்கர் ஆகியோர் இணைந்து துவக்கி வைத்தனர். இந்த தூய்மை பணியானது இன்று முதல் 5 நாட்களுக்கு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி உள்ளிட்ட 1500 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மேற்கொள்ளப்படும் என்றும் இந்த பணியில் 1500 தூய்மை பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து பேசிய மாவட்ட ஆட்சியர், தமிழக அரசின் ஆணைக்கிணங்க மாண்புகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாபெரும் தூய்மை பணி முகாம் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் துவக்கி வைத்துள்ளோம். இந்த மாபெரும் முகாமோட நோக்கம் ஏனென்றால் அனைத்து நகராட்சிகள், பேரூராட்சிகள், அதே போல் மாநகராட்சிகள் பகுதியில் உள்ள எல்லா ட்ரெயினையும் டீசல் பண்ணுறது வடகிழக்கு பருவமழையை ஒட்டி அதுக்கு முன்னாடி அதோட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதோட முன்னேற்பாடு நடவடிக்கையாக அனைத்து கால்வாய்களை தூர்வாரி டீசல் பண்ணி சுமூகமாக தண்ணி பாய்வதற்கு ஒரு வசதி செய்கிறது. இன்றைய தினம் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் நீளமான கால்வாய்கள் உண்டு. அதில் இன்றைய தினம் 81வது வார்டில் நானும் மாநகராட்சி ஆணையாளரும் சேர்ந்து இன்றைக்கி இதை துவக்கி வைத்துள்ளோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூர்வாரி டீசல் பண்ணுவாங்க. அதே போல் 1500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள், 40 ஜேசிபி, அப்புறம் பிற இயந்திரங்கள் எல்லாமே வந்து இந்த பணிக்காக யூஸ் பண்ணும். இது அனைத்து பேரூராட்சி பகுதிகளில் இன்றைக்கி துவக்கி வைத்துள்ளோம். 3 நகராட்சிகள்லையும் வால்பாறை, பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் போன்ற நகராட்சிகளில் இதே பணி குடிநீர் வழங்கும் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் துவக்கி வைத்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்காக ஒரு திட்டம் தான் போட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் எத்தனை வந்து முடிக்க வேண்டும், அதுவும் பெரிய கால்வாய்கள் முந்தின காலத்தில் இனன்டேஷன் தண்ணி தேங்கி மக்களுக்கு சிரமங்கள் ஏற்பட்ட பகுதிகளில் இருக்கிற கால்வாய், இதுதான் முக்கியத்துவம் கொடுத்து அது ப்ரையாரிட்டியாக வந்து முன்னுரிமையில் பண்ணப்படும்.